இன்னைக்கு நம்ம வந்து புளிக்காய்ச்சல் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். கடலை பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் தேவையான அளவு, எள்ளு 2 ஸ்பூன், மெந்தையும் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், கெட்டியா கரைச்ச புளி 1-2 கப்பு, மிளகாய் தேவையான அளவு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சமா, பெருங்காயம் கொஞ்சம். இப்ப எப்படி பண்றேன்னு பாக்கலாம். வெறும் வாளியில ஃபர்ஸ்ட் வெந்தயம் போட்டுக்கோ. வெந்தயம் செவந்துன்னு இருக்கு, செவந்ததும் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும். செவந்ததுக்கு அப்புறம் வரமிளகாய் போடணும். வாசனை வருது பார். ஆமா, சூப்பரா வாசனை வருது. மிளகாய், வரமிளகாய், எள்ளு, இப்போ அடுப்பு அணைச்சிடணும். இதை கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி பாணியில் இது பண்ணிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது, பெருங்காயம் போடுறேன். பெருங்காயத்துக்கு அப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். வெந்தயம் வெடிச்சதும் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு செவக்கணும். அதே மாதிரி நிலக்கடலையும் கொஞ்சம் செவக்கணும். நிலக்கடலையும் செவந்ததுக்கு அப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். வரமிளகாய் போடணும். இதுல வந்து பாதி மிளகாய் இதுல போட்டிருக்கேன், பாதி மிளகாய் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டதும் புளித்தண்ணை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணை ஊற்றணும். இப்போ இதில் உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கு அப்புறம் மஞ்சப்பொடி போடணும். இது இப்போ நல்லா கொதிக்கும். இதில் வந்து சில பேர் வந்து மல்லிப்பொடி சேர்த்து வறுத்துப்பா, ஆனால் நான் மல்லிப்பொடி போடுறதில்ல. மல்லிப்பொடி போட்டோம்னா சாம்பார் டேஸ்ட் வந்துடும், அதனால நான் மல்லிப்பொடி போடுறதில்ல. வறுத்ததை பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், புளித்தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இதை மேலாக போட்டு இறக்கி வச்சு இது பண்ணணும். கொதித்து சுண்டணும். 15 நிமிஷம் ஆகும் கொதித்து சுண்டுறதுக்கு. சுண்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ புளிக்காய்ச்சல் நல்லா இதாக சுண்டி ஆகிடுத்து, பச்சை புளியோட வாசனையும் போயிடுது. இந்த வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து 2 ஸ்பூன் நல்லா தூவி விட்டுருணும். இது இப்போ நல்லா கெட்டியாகிடுது. இது இனிப்பு புளியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன், ஏன்னா அது ரொம்ப இனிச்சா நல்லா இருக்காது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். புளிக்காய்ச்சலுக்கு இந்த மாதிரி எண்ணெய் சுருண்டு வரணும். நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி.